தமிழர்களுடைய சங்க காலத்தை நிர்ணயித்த ஆண்டுகளை விட 300 ஆண்டுகள் மிகவும் பழமையானது என்று சொல்லி இந்த உலகுக்கு உணர்த்திய ஒரு உன்னதமான இடம்தான் இந்த கீழடி. இன்றைக்கு இந்த காணொலியில் கீழடி அருங்காட்சியகமும் கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடத்தையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர். தஞ்சாவூர் நீங்கள் எந்த ஊர்? மதுரை. மதுரையா? மதுரையில் எந்த இடம்? அவனியாபுரம். ஜல்லிக்கட்டுக்கு சாப்பியா இருக்கும். வணக்கம், நான் உங்கள் செந்துடன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், மதுரையில் இருக்கிற பெரியார் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தான் நிற்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மதுரையில் இருக்கிற கீழடி என்று சொல்கிற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த கீழடியை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கீழடியில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி அருங்காட்சியகம்னு சொல்லி ஒன்று திறந்திருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையிலேருந்து முதல் முதலாக இந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு செல்கிறது நாங்கள் தான். இப்போ அந்த அருங்காட்சியகம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு, அந்த அமைப்புகள் எப்படி இருக்குது, தொல்லியல் சான்ற பொருட்கள் எப்படின்னு சொல்லி முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் அந்த பெரியார் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தான் நிற்கிறோம். இந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்து நிற்கிறோம். அதில் எங்கே விசாரிக்கணும், கீழடி பேருந்துக்கு வந்து எங்கே போகலான்னு சொல்லி. அதாவது இந்த பேருந்து நிலையத்திலேருந்து கடைசி பக்கம், அதாவது அந்த தொங்கல் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து போகணுமா? அதே மாதிரி தான் லோக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது லோக்கல்னு சொன்னால் இந்த இருக்கிற உள்ளூர் பிரதேசங்களாக இருக்கட்டும். அதோட வந்து இலக்கம் 15 நம்பர் பஸ்ஸில் தான் ஏறணுமாமன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அண்ணாட்ட கேட்டு நான் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போவோம் அங்கே. அதோட இப்போ வெயில்னு சொன்னால் கொதித்து எரியுது. இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக வந்து 12:30. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கலில் இதுதான் வந்து இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போகணும் கீழடிக்கு. எத்தனை மணிக்கு பஸ் எடுப்பாங்க தெரியலையா? 10 நிமிஷம் நிக்க, இறங்கிருக்காங்க. 10 நிமிஷம் நிக்குமா? கீழடிக்கு போகலாமா? போவோம்ண்ணே. கீழடி அந்த எக்ஸ்பிஷன் பார்க்கலாமா? இப்போ போகும். அங்கேருந்து திரும்ப வரணும். எத்தனை மணிக்கு பஸ் இருக்கும்? வருமா? வருமா? இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துட்டாங்க. நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 12:50. இப்போ நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் டிக்கெட் எடுத்துனாங்க. டிக்கெட் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 ரூபா கீழடிக்கு போகிறதுக்கு. இடத்தை மறந்துடும் பார்த்தீங்களா, கீழடி போகிறதுக்கு 15 ரூபா டிக்கெட். இந்த கோயில் குளம் இருக்குது பாருங்கள். இது என்ன இடமும்மா? இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி ரோடு சிலைமான் பஸ் நிலையம்னு சொல்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலைமான்னு சொல்கிற இடம் தான். கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழடிக்கு வந்துட்டோம். இப்போ வந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 1:30 பஸ் எடுத்து நேரத்து பார்த்தீங்கன்னா 12:50 பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் போட்டிருவாங்க, கீழடி அகழ்வாராய்ச்சி பகுதி 1.5 கிலோமீட்டர். அதோட இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி அருங்காட்சியகம் போட்டிருக்காங்க, 0.5 கிலோமீட்டர். எங்களை வந்து இப்போ இறக்க போகிறது இவங்க ரெண்டு பேரும் தான். நீங்கள் எந்த இடம்? இதில் போகணுமா? போமா? கீழடி என்ன போட்டிருக்காங்க? கிராமம் அழகாக இருக்கும். தென்னமரம். இது என்ன கோயில்? இது வந்து கருப்புசாமி கோயில். கருப்புசாமி கோயில். நாங்கள் பஸ்ஸிலேருந்து இறங்கின இடத்துலேருந்து இந்த கீழடியில் இருக்கிற அருங்காட்சியகம் வந்து ரொம்பவும் பக்கத்துலான் இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் நடந்து தான் போயிட்டு வருவாங்க. உண்மையிலே நடந்து போகிற வாரது அளவு தூரம் தான் இந்த இடம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஆட்டோவில் பிடிக்க போனோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அதிக பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆட்டோக்கள் ஏறுறதுக்கு முதல் அங்கே போகிறதுக்கான பணத்தை வந்து பேசிட்டு நீங்கள் ஆட்டோவில் ஏறுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருங்காட்சியகம் 0.5 கிலோமீட்டர் தூரமும், அருங்காட்சியகத்திலிருந்து ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோமீட்டர் தூரமும், அந்த ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடம் 1லிருந்து ஆராய்ச்சி செய்யப்பட்ட இடம் கொந்தகைன்னு சொல்ல 2 இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.4 கிலோமீட்டரும் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 3.5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த சூழலில் இருக்க அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்வையிட்டுலாம். இதுதான் ரொம்ப நன்றியா. இதான் வந்து கீழடி அருங்காட்சியகம். நாங்கள் உள்ளே போகணும். அதை பார்வையிடத்துக்கே நிறைய பார்வையாளர்கள், மக்கள் வாருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். வீடியோ எடுக்கலாமா தெரியா உள்ள போய் பார்ப்போம். இது
இப்போ நாங்கள் வந்து இந்த கீழடி மியூசியம் இருக்குது தானே, அதாவது கீழடி அருங்காட்சியகத்தின் முன்பக்கம் தான் நிற்கிறோம். பார்த்திங்க சொன்னால் இதில் இருக்கிற அந்த கட்டுமானமே வந்து ரொம்ப மாறுபட்டதாக இருக்குது, அதாவது பழமையை எடுத்து காட்டுற வகையில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் ஏன் இங்கே பக்கம் வந்தோம்னா தண்ணி தாகம் எடுக்குதுங்க வந்து. இப்போ நேரத்தை பார்த்திங்கன்னா சரியாக 1:40. நாங்கள் இப்போ இந்த அருங்காட்சியகத்தில் முன்பகுதியில் தான் நிற்கிறோம். நாங்கள் இந்த அருங்காட்சியகத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதிவு புத்தகம் இருக்கும், அதில் நாங்கள் எங்களுடைய விவரங்களை வந்து பதியணும். அந்த பதிவு புத்தகத்தில் என்ன இருக்கும்னு சொன்னால் எங்களுடைய பெயர், நாங்கள் எங்கேருந்து வாரம், நாங்கள் ஆணா பெண்ணா, எங்களுடைய கையொப்பம், இவ்வளோத்தையும் விட்டுட்டு நாங்கள் இந்த உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன் முகப்பிலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் கீழடியில் எப்படி அகழ்வாராய்ச்சி செய்தாங்களோ அதே மாதிரி ஒரு இடத்தை வந்து இங்கே மாதிரிக்கு செய்து வச்சுருப்பாங்க. உண்மையுன்னு சொல்லணும்னு சொன்னால் இந்த மாதிரி அமைப்பே வந்து தத்ரூபமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் அழகு சேர்க்குது. அதற்கு அடுத்த பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆற்றங்கரை நாகரிகம் என்று இருக்கும். உண்மையாகவே தமிழர்களுடைய நாகரிகம் வந்து நதிக்கரை அண்டிய நாகரிகம் தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதிகள் அனைத்தும் வந்து இதில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதாவது ஆற்றங்கரைகளை அன்றிய நாகரிகங்களில் என்னென்ன தொல்பொருட்கள், அதாவது என்னென்ன பழமையான பொருட்களை அகன்றெடுத்தாங்களோ அந்த இடத்தையும் அங்கே அகன்றெடுத்தப்பட்ட பொருட்களையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க, அதாவது புகைப்படமாக. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் டிவியில் வந்து அனிமேஷனில் வந்து அந்த இடங்களை பற்றிய ஒரு விளக்கமும் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பொருட்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. நாங்கள் போய் அதில் உண்மையான பொருட்கள், அதாவது அகழ்ந்தெடுக்கப்பட்ட உண்மையான பொருட்களையும் இதுக்கு அடுத்து தான் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் இதற்குள்ளே வந்தது முதலாவது பார்க்குற ஒரு விடயம் வந்து ஆற்றங்கரை நாகரிகத்தை பற்றி தான் பார்ப்போம். அங்கே அகழ்வுக்கப்பட்ட ஒவ்வொரு தொல்பொருட்களை பற்றியும் பார்ப்போம். ரெண்டாவது பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் மதுரையின் தொன்மைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மதுரையை பற்றிய ஒரு ஆவண படங்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க, அதாவது என்னென்ன மாதிரியான அகழ்வாராய்ச்சிகள் வந்து மதுரை பிரதேசம் அந்த பகுதியில் வந்து கண்டெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிவியில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அனிமேஷன் காட்சி, கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொழுது எடுக்கப்பட்ட ஒரு அகழ்வாராய்ச்சியை பற்றி மையமாக வச்ச ஒரு அனிமேஷன் படம் தான் இது. இந்த படங்களை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் முழு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க, அதாவது நான் இங்கே வந்ததுமே வந்து நான் பார்த்து புரிந்து கொண்டு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு விடயம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அனிமேஷன் காட்சிகள். என்ன காரணம்னு சொன்னால் இதில் வர ஒவ்வொரு அனிமேஷன் காட்சிகளும் பார்த்திங்கன்னு சொன்னால் சிறியவர்கள் கூட புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும், அதாவது கார்ட்டூன் வகையில் இருக்கிறதால வந்து நம்மளுடைய தொன்மையை வந்து இளம் தலைமுறைக்கு வந்து எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு திரையரங்கமாக இதில் வந்து இந்த கீழடி பற்றிய ஒரு காட்சி ஆவணப்படம் வந்து போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் உள்ளே போக முடியலை என்று சொன்னால் நான் போயிட்டு வரும்போது இந்த காட்சியில் முடிஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் அதற்கு அருகாமையில் இருக்கிற பகுதியை போய் பார்ப்போம். இதோட ரெண்டாவது பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் நிலமும் நீருமம் சொல்லியிருக்கு, அதாவது நிலமும் நீரும் சார்ந்த நம்மளுடைய அறிவியல் சார்ந்த அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை வந்து இதில் வச்சுருக்காங்க. உள்ளே வந்தது பார்த்திங்கன்னு சொன்னால் திமில் உள்ள காளையின் எலும்பு கூடுகள் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த காளையோட தோற்றத்தை வந்து ஒரு அனிமேஷன் வடிவத்தில் வந்து காட்டுறாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கே வார மக்கள் ஒவ்வொருவரும் தங்களை வைத்து இந்த இடங்களில் புகைப்படம் எடுக்க தான் விரும்புகிறாங்க தவிர இந்த வரலாற்றை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூடுற அளவுக்கு யாருமே இல்லை. நான் அதை இங்கே வந்ததும் பார்த்தேன், நிறைய பேர் வந்து புகைப்படங்கள் மட்டுமே குறிக்கோளாக வச்சு இங்கே வர மாதிரி எனக்கு தெரியுது. உண்மையாக அப்படி இருக்காதிங்க, இதை ஒவ்வொரு பொருட்களையும் பற்றி நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லுங்கள். இந்த பகுதியில் பார்த்திங்க சொன்னால் இவர்களுடைய உரை கிணறும் சுடுமண் குழாய்களும் அது மட்டும் இல்லாமல் திறந்த வழி செங்கல் கால்வாய்களும் காணப்படுது. இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் இவர்களுடைய நீர் முகாமித்துவத்தை வந்து எடுத்து காட்டுது. அதோடு இப்போ நீங்கள் பார்க்குற பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கால்வாயிட அமைப்பும் அந்த கால்வாய் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல்கள வெவ்வேறு அளவுகளும் வந்து இங்கே இருக்குது. அடுத்ததான் நாங்கள் மூன்றாவது கட்டத்துக்கு செல்கிறோம். இந்த கட்டத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் களம் செய்கோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. களம் செய்கோ அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் களம்னு சொன்னால் ஒரு பொருளை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு உபகரணம்னு சொல்லலாம், அதாவது அரிசிகள் அல்லதுன்னு சொன்னால் உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட பானைகள் குவளைகளை வந்து களம்னு சொல்லுவாங்க. அந்த குவளைகள் பானைகள் செய்யப்பட்டதும் அதனுடைய மாதிரிகளும் அதனுடைய அமைப்பும் அதனுடைய தன்மைகளும் பற்றி இதில் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பகுதி தான் இந்த மூன்றாவது களம் செய்கோன்னு சொல்கிற ஒரு பகுதி.
அது மட்டும் இல்லாமல் இந்த மண் பானைகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுடைய கலை நயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பார்க்குற பானைகளின் சிதைவுகள் எல்லாம் இந்த கீழடி அகழ்வாராய்ச்சியின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டவை ஒவ்வொரு பொருட்களும் தான். அதை நினைக்கும் பொழுது உண்மையாகவே ரொம்பவும் பெருமையாக இருக்கேன்னு சொன்னால், இங்கே வந்து பழங்காலத்து பானைகளின் பல்வேறு வடிவங்கள் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையாகவே நாங்கள் நாகரிகத்தில் எல்லாத்துலேயுமே முன்னிலையில் நின்றுருக்கோம்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய வகையில் உலகுக்கு நாங்கள் இந்த ஆதாரங்களை முன் வைக்கிற மாதிரி ரொம்பவும் அழகாக இருக்கு. இப்படி தான் அந்த காலத்தில் மண்பானம் செய்கிறது. இந்த மண்பானை செய்கிறவர்கள் வச்சு நான் தனியாக ஒரு காணொலி எடுத்துக்கிறோம். தட்டி சரிப்படுத்துகிறது. மூன்றாவது பகுதியான கலன் செய்கோ என்ற பகுதியை கடந்த பிறகு நாங்கள் நாலாவது பகுதிக்கு போய் கொண்டிருக்கிறோம். நான்காவது பகுதியை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆடையும் அணிகலனும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது இந்தியாவின் இரும்பு கால பயன்பாடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதாவது இரும்பில் செய்யப்பட்ட உலோகப் பொருட்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதாவது அகழ்வாராய்ச்சியின் பொழுது எடுக்கப்பட்ட பொருட்கள் வந்து இந்த பகுதியில் நிறையவே இருக்கும். பாருங்கள், சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்புகள் கூட இதில் இருக்குது. இரும்பில் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆயுதங்கள், அதோட வந்து இரும்பு உருக்குறதுக்கு பயன்படுத்த அந்த குழாய்கள், இரும்பு உலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஊது குழாய்கள், அடுத்தது வந்து கத்தி கருவி என்று சொல்லி எல்லாமே இதில் இருக்குது. இந்த பகுதி உண்மையாகவே ரொம்பவும் என்ன சொல்கிறது, அகழ்வாராய்ச்சியில் வந்து இப்படியான பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இரும்பு அகழ்ந்தெடுக்கக்கூடிய வகையில் வந்து அந்த காலத்தில் நாங்கள் முன்னோடியாக இருந்திருக்கோம் என்று நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் நெசவு தொழில்கள்னு சொல்லியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. நெசவுக்காக பயன்படுத்தப்பட்ட கிண்ணங்கள், எலும்பு முனைகள், சுடும நச்சுக்கள் என்று சொல்லி எல்லாமே அகழ்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை வந்து இதில் அதில் வரைபடமும் விளக்கமும் கொடுத்து அந்த அகழ்வெடுக்கப்பட்ட பொருட்களையும் வந்து இதில் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு பொருட்களும் வந்து ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது. நிறைய அச்சுக்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், உண்மையாகவே இதை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி துகிலன்னு சொல்லி எல்லாம் அழியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அகழ்ந்திருக்கப்பட்ட பொருட்களில் துகிலண்டா எதுவும் ஒரு அமைப்பாக இருக்கலாம். நாங்கள் இனி மேலே ஏறி போய் பார்க்கணும் இன்னும் இருக்கின்ற சங்குகளால் செய்யப்பட்ட சில ஆபரணங்களும் அந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த பொருட்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பகுதியில் நிறையவே இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கள் இறைப்பாடக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடல்வழி வணிகம்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது, அதையும் போய் பார்ப்ப முடியல. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சங்ககால வணிகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற துறைமுகங்கள் பற்றின வரைபடமும் இதில் போட்டிருப்பாங்க. அதோட அந்த காலப்பகுதியில் கிடைக்கிற நாணயங்கள், அடுத்த மட்பாண்டங்கள் என் பண்ண வச்சு இந்த பகுதியில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதற்கு அருகாமையில் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தமிழ் மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட பாய்மர கப்பலுடைய மாதிரி உருவம் தான் வச்சுருக்காங்க. இப்படியான பாய்மரங்களை பயன்படுத்தி தான் வந்து தமிழ் மன்னர்கள் வந்து பல்வேறு இடங்களுக்கு வந்து வாணிபம் செய்யறதுக்காக வந்து பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு பிரதேசங்களுக்கு வந்து வெகு தூரத்துக்கு சென்றிருக்காங்க கடல் மார்க்கமாக. என்னன்னு தெரியல, தெரிஞ்சாக்கள் சொல்லுங்கள். வெளிநாட்டு கடல் வணிகம்னு சொல்லி விளையாடப்பட்டிருக்கு. அதற்கு மேல் பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி என்னென்னு பார்த்திங்கன்னா எடை கற்களாம். இந்த காலத்தில் இடைகள் பயன் இடையில் இருக்கிறதுக்காக பயன்படுத்துகிற கற்கள், நாங்கள் இந்த காலத்தில் படிகள் என்று சொல்லி பயன்படுத்துகிற மாதிரி இந்த காலத்தில் பயன்படுத்துறது. இது வெள்ளி முத்திரை நாணயங்கள், சங்ககால பாண்டியர்களின் செப்பு காசுகள் அப்படி இருக்கு. இது வந்து உரைகள், அடுத்தது வந்து சுடுமண் முத்திரைகள், பிற நாணயங்கள், மதுரை சுல்தான் நாணயங்கள், சின்ன சின்ன நாணயங்கள், சோழர்கள் நாணயங்கள், பிற நாணயங்கள் இருக்குது, அடுத்தது ஆங்கிலேயர்கள் நாணயங்கள் இருக்குது. இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்பு பார்த்தோம் அதே மாதிரி ஒரு அரண்மனை வந்து அதற்கு பின்பகுதியிலையும் இருக்குது. அதாவது இதுதான் இறுதி பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய வாழ்வு வளமம் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி தான் இது. அவர்கள் வாழ்வதற்கு தேவையான பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து இதில் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ பார்க்கலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சிவப்பு நிறமும் மண் கருப்பு நிறமுடைய மண் பானைகள், அந்த மாதிரி குவளைகள், அந்த அப்படி நிறைய பொருட்கள் வந்து இந்த பகுதியில் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றாடம் அவங்களோட வாழ்வுக்கு தேவையான பொருட்கள், அதாவது உபகரணங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வச்சுருக்காங்க. அரவைக்கள், அடுத்து துளையிட்ட சாடி, அப்போ அதாவது பூச்சாடின்னு சொல்லுவாங்க தானே அதுகள்,
அந்த வகையான பொருட்களும் வந்து அவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதிக்கு ஒரு சிறப்புன்னு கூட சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இரும்பு பொருட்கள் என்று சொல்லி போட்டிருக்கோம். இந்த பொருட்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு பொருட்கள், கத்திகள், கோடாளிகள், கூரான ஆயுதங்கள், அதெல்லாம் பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் அது மாதிரி அது என்ன நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதற்கு அருகாமையிலே பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட விளக்குகள், இப்போ நாங்கள் வந்து பயன்படுத்துவதானே அந்த சுட்டின்னு சொல்கிற சிறிய விளக்குகள் மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட மண்பானையில், அதாவது மண்ணில் செய்யப்பட்ட சுட்டி விளக்குகள் தான் இதெல்லாமே. பார்த்திங்க சொன்னால் ரொம்பவும் வித்தியாசமாக நிறைய வகைகளில் வந்து இது இருக்குது. அதில் தான் இதில் வந்து களஞ்சியப்படுத்தி வச்சுருப்பாங்க. இது வந்து ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சீப்பு வகைகள் பாருங்கள். ஆனால் சீப்புக்கு வந்து பல் விளைஞ்சிருச்சு, நீங்கள் விளைஞ்சு செய்ய கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே போனோன்னு சொன்னால் இந்த மணிகள் இருக்குது பாருங்கள், இந்த முத்துக்கள், முத்துக்கள் செலுத்தி முத்து அது இந்த பவலம்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அதே மாதிரி அந்த ஜாதி ஒரு வித்தியாசமாக மின்னுங்க ஏ அதில் ஒரிஜினல் போட்டுருக்காங்க. இது உண்மையான முத்துக்கள். மதிப்புரு அணிகள், இந்த பகுதியில் வந்து சங்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் ரெண்டும் இருக்குது. அடுத்தது செவந்தி கால் மணிகள், சங்கு வளையல்கள் பாருங்க. இது வந்து மதிப்புரு அணிகலங்கள் என்று சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பகுதியில் வந்தீங்கன்னு சொன்னால் சுடுமண் காதணிகள், தோடு இது வந்து தங்க ஆபரணங்கள்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. தட்டி தூக்குதுன்னா இங்கே சின்ன சின்ன தங்கங்கள். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பு பொருட்கள் விட்டுருக்காங்க. எல்லாம் பார்த்து முடிஞ்சிட்டு வெளியே வந்தோம்னு சொன்னால் இதோட இந்த பகுதி நிறைவேறுது, அதாவது முடிவடையுது. நாங்கள் வந்து இனி மறுபடி முன்பக்கத்தில் இருந்து பார்ப்போம். முப்பரிமாண காட்சி கூடம்னு சொல்லப்பட்டிருக்கு, அதாவது 3D ஆப்ஜெக்ட், பொழுதுபோக்கு. நீ உள்ளே போய் பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லோரும் எங்கே வந்துட்டாங்க? இந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட விளையாட்டு பொருட்கள், அதாவது விளையாட்டுக்காக பயன்படுத்தப்பட்ட தாயக்கட்டைகள், அந்த ஆட்ட காய்கள்னு சொல்லுவாங்க அதுகள், அப்படி நிறைய வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது இதில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சுடுமண் சக்கரங்கள் இருப்பாங்க இல்லையா, இது சுடுமண் மற்றும் தன்மையான பகடை காய் பொருட்கள், தாயக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் டிஜிட்டல், அதாவது வந்து ஒரு கேம் வச்சுருக்காங்க இலெக்ட்ரினியல் இதில். அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களை பதிவு செய்து போட்டு விளையாடலாம், ஆனால் வந்து இது ஒர்க் பண்ணலை நாங்கள் வந்த டைமில், என்ன பிரச்சனை தெரியல. வேறு யாராவது வந்து இந்த கேம் விளையாடிருக்கீங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு சொல்லி இந்த கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு அதற்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பொருட்கள், அந்த அகழ்வராய்ச்சியின் பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட ஒவ்வொரு பழமையான பொருட்களில் 3D வடிவம் வந்து இதில் இருக்கும். இதை நாங்கள் வந்து எந்த பக்கத்தில் வேணாலும் சுற்றி வந்து பார்த்து கொள்ளலாம். கிராபிக்ஸ் மூலமாக வந்து இதை வந்து முப்பரிமாணத்தில் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு பொருட்களையும் நாங்கள் எந்த, அதாவது 360 வியூன்னு சொல்லுவாங்க தானே, 360 பாகையும் அந்த பொருளை வந்து அதில் அமைப்பு நாங்கள் சுற்றி பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த கணனியில் வந்து அவங்க வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இதை வந்து சிறுவர் தொடக்கம் பெரியவர்களை வந்து பார்வையிட்டு கொள்ளலாம். இதற்கு அடுத்த பகுதியில் போய் பார்ப்போம். அந்த பகுதியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அந்த கருப்பு சிவப்பு நிறைய பானைகள் மாதிரி சிறு சிறு மூடிகள், அந்த என்ன சொல்கிறது ஒரு குறியீடுகள்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் அந்த குறியீடுகள் என்னென்று நம்ம பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் குழம்பும் என்ன சொன்னால் அந்த குறியீடுகள் என்னென்று தெரியல. ஒரு சிலதில் வந்து மீன்கள் இருந்தது, அது மாதிரி ஒரு சிலதில் வந்து அந்த வித்தியாசமான ஆமை போன்ற அமைப்பு அப்படிலாம் நிறைய இருந்தது. அதோட அந்த சின்ன புள்ளிகள், கோடுகள் அப்படின்ட்டு நிறைய எழுத்துக்கள் இருந்தது.
அது வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த குறியீடுகள் எல்லாம் மண்பானையில் வந்து அவங்களோட கலைநயத்தை வந்து அந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த மண்பானையில் கூட அவங்களுடைய கலைகளை வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து அவங்க வந்து எந்தளவுக்கு வந்து கல்வி அறிவு, அதாவது எந்தளவுக்கு வந்து முன்னோடிகளாக இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது இதை பார்க்கும் பொழுது. அதற்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பாறையில் வடிவத்தில் வந்து எழுதியிருக்கிற எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிந்து வழியில் வந்து இருக்கிற எழுத்துக்கள் மாதிரி இருக்குமாம். அதாவது சிந்து வழி நாகரிகத்தில் இருந்த எழுத்துக்கள் வந்து தமிழகத்தில் இருக்குதாம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை வந்து சிந்து வழி நாகரிகத்தில் வந்து தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆதாரமாக கூட இந்த எழுத்துக்கள் இருக்கலாம். அதோட சிந்து வழி நாகரிகமும் கீழடி நாகரிகத்திலும் இருக்க எழுத்துக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த வகையில் பொருந்தது அப்படின்னு சொல்லி இதிலையும் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பாருங்கள், சிந்து வழி எழுத்துக்களும் கீழடி குறியீடுகளும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டும் ஒரே வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிந்து வழி நாகரிகத்திலையும் தமிழர்கள் தான் வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லி இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தை முன்வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் காலத்திற்கு முந்தைய நடுகற்கள்னு சொல்லுவாங்க, அந்த கற்கள் வந்து கிடைச்சிருக்கு. அதில் சிலது வந்து பாதி வந்து கிடைக்கப்படாத, அதாவது சிதைவடைந்ததால் வந்து முழுமையாக வந்து அது என்ன பொருள், அதாவது என்ன எழுத்திருக்குன்னு சொல்லி எங்களால் வாசிக்க முடியாதுன்னு சொல்லி அதிலே குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட இந்த கீழடியை பார்த்திங்கன்னு சொன்னால் 2600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பண்பாடு கொண்டதுன்னு சொல்லி ஒரு சான்றிதழ் மாதிரி ஒரு ஆவணமும், அதுக்கு பக்கத்தில் இந்த மக்கள், அதாவது முதுமக்கள் தாலின்னு சொல்கிற அந்த இறுதி சடங்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பிட பாதி அமைப்பு, அதாவது அதை குறுக்கு வெட்டு பகுதின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பும் வந்து இதில் செய்து மாதிரியத்தை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும். அதோட வந்து கொந்தகை அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் தான் இது. இந்த இடத்த வந்து நாங்கள் இதுக்கு அடுத்து தான் பார்ப்போம். இது பொம்மை மாதிரி தெரியுது, பொம்மைகள். ஆமாம், என்ன பக்கம் கேட்டேன், பொம்மைகள் உருவச்சு சுடுமண் உருவங்கள் சொல்லி போட்டிருக்காங்க. எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை தெரியுங்க. அதில் இதுதான் வந்து வெளிப்புற தோற்றம். அதில் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி அமைப்பு ஒன்று செய்து வச்சுருக்காங்க. ஊது உலை செங்கல் கட்டுமானம் 2ஆம் கட்டம், இது வந்து 5ஆம் கட்டம். அது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து செய்யப்பட்ட இதோட மாதிரி அமைப்பு தான் வந்து இந்த இதில் வச்சுருக்காங்க. இந்த அருங்காட்சியகத்திற்கு இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிப்பறை வசதியுடைய தொழிலும் சிற்றுண்டியும் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சாப்பிடலாம். சரி, நாங்கள் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது என்ன பேர்? பருத்திப்பாளம். பருத்திப்பாளம், பருத்திப்பாளம், பருத்திப்பாளம். ஸோ பருத்திப்பாளம் வாங்கியாச்சு. விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 ரூபாயும். எங்கடா உட்காந்து குடிக்கிற? இதுதான் வெளிப்பகுதி. இதில் நிறைய பேர் வந்து அமர்ந்து இலைப்பாறக்கூடிய வகையில் எல்லாம் செய்திருக்காங்க. இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்த பிறகு இந்த இடம் நல்ல இன்னலாயிரும். இங்கே பார்க்க ஒரு நீர் தொட்டி மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இதோட இந்த பகுதி அனைத்தும் நிறைய இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடியில் இருக்க அருங்காட்சியகம். நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் அந்த தோண்டி எடுக்கப்பட்ட அந்த அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 3:30. என்ன பிரச்சனை சொன்னால் நான் நினச்சேன் இதுக்கு பக்கத்துலாம் இருக்காகுமே சொல்லி, ஆனால் இங்கேருந்து அது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் வரும். அவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால் ஆட்டோக்கள் அதுன்னு போனால் கிட்டத்தட்ட 200-300 ரூபான்னு கேட்பாங்களாம் இந்தியா பணத்துக்கு. இந்தியா பணத்துக்கு 200 ரூபான்னு சொன்னால் இலங்கை பணத்துக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபா வரும் நாங்கள் இங்கேருந்து கொடுத்து போனதுக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ நான் என்னென்னு போகிறோன்னு தெரியல. முதலாவது இங்கே நின்றோம்னு சொன்னால் நாங்கள் அந்த இடத்துக்கு போக மாட்டோம், வெளியால் போய் பார்ப்போம். நாங்கள் எப்படி எங்களுக்கு பைக்கில் யார் உதவி செய்த மாதிரி சில நேரத்தில் வந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாராவது உதவி செய்யலாம், இல்லைனா ஒரு பஸ் இருந்தால் நம்ம அதுலேயாவது போயிட்டு அந்த இடத்த முதலாவது போய் பதிவு பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடத்த பாருங்கள், நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறோம். இந்த வீடியோ கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடத்துக்கு நாங்கள் போயிட்டு அங்கே இருக்கிற பகுதியில் முழுமையாக பார்ப்போம். கீழடி அருங்காட்சியகம் சொல்லி போட்டுருவாங்க பாருங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா ஒரு ஆட்டோலாம் போயிட்டு இருக்கோம். நீங்களும் தேவையா? முன்னாடி ஒரு தடவை வந்தேன். உங்களுக்கு இடம் தெரியும் தானே இப்போ போகிற இடம்? ஆ, இடம் தெரியும் தான். சரி, இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் எடுத்துருவோம்னா? எந்த என்ன ஒரு ஊருக்கு கொஞ்சம் உள்ள 1.5 கிலோமீட்டர் வச்சுருவோம்.
2.5 கிலோமீட்டர் கீழடி தொல்புறம் ஆராய்ச்சி தலைமன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி தலைமன்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ பார்த்திங்க சொன்னால் ஆ இது கீழடி அகழ்வாராய்ச்சி நிலையத்துக்கிட்ட வந்துட்டோம். இதில் போட்டிருக்காங்க தொழில்துறை கீழடி அகழ்வாய்வு 8ஆம் கட்டம், இது 2ஆம் கட்டம், அது வந்து 1ஆம் கட்டம். 1ஆம் கட்டத்தில் என்னென்ன கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா 1ஆம் கட்டத்தில் பார்த்திங்கன்னா எலும்பு கூடுகள், முதுமக்கள் தாலி, அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் எலும்பு கூடு முதுமக்கள் தாலி வேறு என்ன இருக்குது வித்தியாசமாக, மண்பானைகள் தான் இருக்குது. மண்பானைகள் இந்த அவங்களோட எலும்பு கூடுகள் எடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா 2ஆம் கட்டம் இது, ஓ 2ஆம் கட்டம், 2ஆம் கட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அதுலேயும் முதுமக்கள் தாலி, மண்பானைகள், அடுத்து வந்து அவங்க பயன்படுத்தின கப்பி மாதிரி இருக்குது, வளையல்கள் போல் இருக்குது, நிறைய பொருட்கள் எடுத்துருவாங்க. இந்த கத்தி ஆயுதங்கள், அந்த சிவப்பு கருப்பு நிற உடைய அந்த மண்பானை குவளைகள். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் 8ஆம் கட்டம், 8ஆம் கட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க பயன்படுத்தி அந்த என்ன சொல்கிறது, அங்கே எக்ஸிபிஷனில் வச்சுருந்தாங்க கூறு ஆயுதங்கள், அடுத்த கூறான கற்கள், அடுத்த வந்து அந்த விளையாட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சிறு சிறு இடங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் உள்ளே போய் உட்பகுதியை போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் கீழடி அகழ்வாராய்ச்சி பகுதி. இவருங்க ஆழத்தை இதுவரைக்கும் மண்ணை அகழ்ந்து எடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அருங்காட்சியகத்தில் பார்த்த ஒவ்வொரு பொருட்களும் இந்த கீழடி அருங்காட்சியகம், அதாவது இந்த தொல்பொருள் இடம்பெற்ற இந்த பகுதியிலிருந்து தான் கொண்டு போய் வைக்கப்பட்டதாம். அதாவது இங்கே அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பொருட்கள் ஒவ்வொன்றும் மக்கள் பார்வைக்காக வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடம்தான் அந்த கீழடி அருங்காட்சியகம். நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்த போய் சென்று பாருங்கள். எங்களுடைய நாகரிகம் வந்து எவ்வளவு பழமையானது, என்ன முறையில் வந்து அவர்கள் பொருட்களை பயன்படுத்தியிருக்கார்கள், என்னென்ன விடயங்களை வந்து அவர்கள் வந்து அந்த காலத்தில் தெளிவுரையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லி முழுமையாக வந்து பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். பார்த்திங்கன்னு சொன்னால் இது உரைகிணறு பற்றி அங்கே ஒரு முழுமையாகவே ஒரு காட்சியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னத்திற்கு பயன்படுத்தப்பட்டது, இந்த உரைகிணற்று மட்டும் இல்லாமல் அதற்கான குழாய்கள் கூட களிமண்ணில் செய்தெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாகவே நாங்கள் நேரில் அங்கே போய் பார்க்கும்போது வந்து எங்களை வியப்பூற்ற வகையெல்லாம் இருந்தது. இந்த கீழடி அருங்காட்சியகம், அதாவது இந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இந்த பகுதி மாதிரியே இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் செய்யப்பட்ட பகுதியில் அப்படியே இருக்குதாம், அதாவது கொந்தகைன்னு சொல்கிற ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் இங்கே அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட பகுதிகளில் என்னென்ன பொருட்கள் கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த அருகாமையில் இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த காட்சிப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான் நாங்கள் பார்த்த அந்த அருங்காட்சியகத்திலையும் வந்து உங்களுக்காக உரிய பாதுகாப்போட மக்கள் பார்வைக்கு வச்சுருக்காங்க. நிச்சயமாக அங்கே போகிறவங்க வந்து சரியான முறையில் பாதுகாப்பாக அந்த பொருட்களை பார்த்து கொண்டு வாங்க. அந்த கண்ணாடிகளை தொடுறது, அதில் கீறுறது, அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் செய்யாமல் அடுத்த வார மக்களும் வந்து ஒவ்வொரு பொருட்களையும் பார்வையிடணும் என்ற நோக்கில் வந்து நீங்கள் உங்கள் மனசில் வச்சு அந்த ஒவ்வொரு விடயத்தையும் வந்து முழுமையாக பார்த்து அடுத்த தலைமுறைக்கு இந்த விடயங்களை கடத்துங்க. ஏன்னு சொன்னால் நம்முடைய நாகரிகம் எவ்வளவு தொன்மையானது அப்படின்னு சொல்லி எல்லோரும் அறிந்து கொள்ளணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு பகுதியில் வந்து இந்த தமிழருடைய காலம் வந்து இல்லைன்னு சொல்லி இருந்தது. ஆனால் இந்த கீழடியில் கிடைக்கப்பட்ட பொருட்களும் அதற்கு அருகாமையில் அந்த மண்பானையில் கிடைக்கப்பட்ட எழுத்துக்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லை, அதற்கும் முன் அதாவது சங்க காலத்திற்கும் இன்னும் 300 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லி இந்த உலகுக்கு புரிய வைத்தது வந்து இந்த கீழடி தான். அப்படியான ஒரு பெருமை கொண்ட இந்த கீழடியை வந்து நாங்கள் எல்லோரும் வந்து அதற்கேற்ற உரிய முறையில் வந்து பார்வையிட்டு அடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களுடைய கடமையாக இருக்குது. வணக்கம். ம், இந்த அண்ணா தான் இப்போ எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க. அண்ணோட பேர் என்ன? மாணிக் பாட்சா. நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் அந்த கட் பண்ண மாட்டேன், அப்படியே போடுவேன். மரத்தில் கட்டி வச்சு அடித்தால் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ செழிப்பான இடம்னு சொல்லி. அப்போ இங்கே இங்கே நதி இருந்திருக்கு. இல்லை இல்லை, நதிக்கரை நாகரிகம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்தில் இருந்திருக்கு. பாருங்கள் பம்பு செட் இப்படியா நான் தண்ணி குடிக்கலாமா? தஞ்சாவூர். அப்ப இங்க சும்மா டூர் வந்தபடி நீ, நான் தோட்டக்கார அப்படி நினைச்சிட்ட உடனே கையில சோளத்தையும் பார்த்தோம்னா எங்கெங்க தோட்டம் அடைஞ்சிருக்கான். வெளியூர் படினா? அப்புறம் என்ன மாதிரி என்ன பார்த்துட்டீங்களா இடம் எல்லாம்? இடமெல்லாம் பார்த்து எப்படி? கேரளா? நான் கேரளா இல்லை, நான் இலங்கை.
என்ன மாதிரி சொல்லுங்க உங்களோட சுற்றுலா பயணங்கள் நல்லா இருந்துச்சா சந்தோஷமா இருந்துச்சா ஜாலியா இருந்தோம் ஜாலியா இருந்துச்சு இன்னைக்கு என்ன இடங்கள் போனீங்க ஃபர்ஸ்ட் மதுரையில தமிழ் சங்கம் போனோம் மதுரையில தமிழ் சங்கம் அதுக்கப்புறம் கீழடி அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் இங்கே வந்தீங்க இனி அடுத்தது அடுத்தது யானைமலைன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் யானைமலையா அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் ஓகே ஆ என்ன கூப்பிட்றாங்க சொல்லுங்க பேசுறீங்களா நீங்க எந்த ஊர் மதுரையா மதுரையில எந்த இடம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுக்கு நீங்க எந்த இடம் மதுரை இங்க மாடு வளர்க்குறீங்களா நீங்களா மதுரை தானே பாக்குறதுக்கு வந்துடுங்களா சரி சரி பாத்துட்டீங்களா இன்னைக்கு என்ன இடம் போனீங்க அப்ப என்னென்ன மதுரை கிராம சார்ந்த முக்கியமான இடம்னா வாடிப்பட்டி அலங்கநல்லூர் ஆமா அப்புறம் பாலமேடு அழகர் கோயில் இன்னொன்று திருப்பங்குன்றம் பழமுதிச்சோலை உங்க பேர் என்ன எத்தனை வயசு பத்து வயசு ஸ்கூல் போறதா இன்னைக்கு லீவ் ஆகும் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு இருக்கு தங்கச்சியா அது பாய் எல்லாருக்கும் பாய் இப்ப நாங்க வந்து இதற்கு அருகாமையில் இருக்கிற கொந்தகை அப்படின்னு சொல்ற ஒரு இன்னொரு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடத்துக்கு தான் போறோம் அதாவது இந்த பகுதியிலேருந்து அந்த கொந்தகை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா 2.4 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் இருக்குது இதுக்கு நீங்கள் வந்து யாராவது வாகனங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இலகுவாக போவீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோக்களை தான் நீங்கள் பயணம் செய்யணும் ஆனால் ஆட்டோக்கான கட்டணம் வந்து உண்மையாகவே இங்கே அதிகமாக தான் இருக்குது கொந்தகை ஆராய்ச்சி நிலையம் அங்கே இருக்குது ஆராய்ச்சி மேடம் நேராவா டக்குன்னு போய் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம் இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக 4-5 அந்த பிரதேசத்துலேருந்து அதாவது முதல் ஆரம்ப பிரதேசத்துலேருந்து இந்த பிரதேசம் வந்து 2.4 கிலோமீட்டர் தூரம் அதெல்லாம் இந்த பாருங்க இதில் அப்படியே நிறைய ஒரு உங்களுக்கு பாருங்கள் இங்கே மண்பானைகள் எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க இவ்வளோ இருக்கு இப்போ நாங்கள் பார்க்குற இந்த பகுதியை பார்த்திங்க சொன்னால் முன்பொரு காலத்தில் பார்த்திங்க சொன்னால் இடுகாடாக இருந்திருக்கலாம் அப்படி தான் நிறைய பேர் சொன்னாங்க இங்கே வந்தாக்கள் நாங்கள் இனிமேல் இந்த பகுதியை விட்டு எங்கே போகிறோன்னு சொன்னால் திரும்ப மதுரை பேருந்துக்கு போகிறோம்